இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பியான பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களை நாம் நினைவு கூர்வோம். இவர் மத்திய பிரதேசத்தில் மாவ் என்கிற நகரத்தில் 1891 ஏப்ரல் மாதம் 14 நாளன்று பிறந்தார். இளவயது அம்பேத்கர் கடுமையான சமூக பாகுபாடுகளை சந்தித்தார். கல்வி ரீதியாக தன்னை திறம்படுத்தி கொண்ட இவர் இந்த இன்னல்கள் அனைத்தையும் கடந்து வந்தார். தமக்கிருந்த தடைகள் அனைத்தையும் வென்று நியூயார்க் நகரத்தின் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலிருந்து பொருளியல் படிப்பில் முனைவர் பட்டம் பெற்றார். லண்டன் பொருளியல் பள்ளியிலிருந்து பொருளியல் துறையில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டமும் பெற்றார். சாதி பாகுபாட்டால் தொடர் பாதிப்புற்ற இவர் அதற்கு எதிராக களமாடத் தொடங்கினார். கோல்ஹாப்பூர் மகாராஜாவின் உதவியோடு மூக் நாயக் என்கிற வார இதழை தொடங்கினார். இந்துக்களின் பழமைவாத நம்பிக்கைகளை அந்த பத்திரிகை சாடியது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றம் வழங்க பகிஷ்கரித் ஹித்கரணி சபா என்ற அமைப்பையும் உருவாக்கினார் அம்பேத்கர். வன்முறை பாதையை தேர்வு செய்யாமல் தீண்டத்தகாதவர்கள் என்று கருதப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக சத்தியாகிரக இயக்கம் ஒன்றை வழிநடத்தி போராடினார். 1926 பம்பாய் சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யப்பட்டார் பாபா சாஹேப் அம்பேத்கர். 1934 பூனா ஒப்பந்தத்தில் காந்தியடிகளுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டினார் அம்பேத்கர். அதன்படி தனி வாக்காளர் தொகுதிகளுக்கு பதிலாக சட்டமன்றங்களிலும் மத்திய சட்டசபையிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 1935 அரசு சட்டக்கல்லூரி முதல்வராக நியமிக்கப்பட்டார். அதற்கு அடுத்த ஆண்டே சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினார். 1937 நடைபெற்ற பம்பாய் தேர்தலில் 14 இடங்களை வென்றது அக்கட்சி. இத்துடன் டாக்டர் அம்பேத்கரும் பம்பாய் சட்டமன்றத்திற்கும் தேர்வு செய்யப்பட்டார். அதே ஆண்டில் சாதியை ஒழிக்கும் வழி ஆனிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கிற புகழ்பெற்ற புத்தகத்தையும் வெளியிட்டார். 1942 இந்திய தலைமை ஆளுநரின் நிர்வாகக் குழுவிற்கு நியமிக்கப்பட்டார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அக்குழுவில் 4 இலாக்காக்களை கையாண்ட ஒரே உறுப்பினர் இவர் மட்டுமே. 1946 அரசியலமைப்பு சட்ட நிர்ணயக் குழுவின் உறுப்பினரானார். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக நம் நாட்டில் ஒரு சமூக புரட்சியை உருவாக்க நினைத்தார் அம்பேத்கர். எந்தவித ஏற்றத்தாழ்வுமற்ற சமூகத்தை அவர் கனவு கண்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது குடிமக்களுக்கு மத நம்பிக்கைசார் சுதந்திரத்தை வழங்குகிறது. பெண்களின் உரிமைகளை உறுதி செய்கிறது. தீண்டாமையை ஒழித்து சமூகத்தின் பல்வேறு வகுப்புகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வை குறைக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு 1949 டாக்டர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் இடைக்கால அரசில் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் 1951 இந்து சட்ட மசோதா மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு குறித்த மசோதா நிறைவேறாததால் பதவியை ராஜினாமா செய்தார். இந்திய நிதி ஆணையத்தின் உருவாக்கத்திலும் அம்பேத்கரின் பங்கு இருந்தது. மேலும் இவரின் கொள்கைகள் தேசமானது பொருளாதார மற்றும் சமூக அளவில் முன்னேற வழிவகை செய்தன. அம்பேத்கர் அவர்களது மறைவுக்கு பிறகு 1990 பாரத ரத்னா விருது வழங்கி அவர் கௌரவிக்கப்பட்டார். நம் தேசத்தின் மாபெரும் சமூக சீர்திருத்தவாதிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.